Om Sai Ra. Sai Ra. Om Sai Ra. Sai Ra. Om Sai Ra. Sai Ra. Anbe Sai Ra. Piranbe Sai Ra. Akilam Talika Atma Vilika Anudinam Sai Ra. சாய்ரா என் உயிரின் உயிரானவர்களே, ஒரு சாய்ரா வந்த உருக்கமான ஒரு ஆடியோ எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அந்த ஆடியோவில் தான் வந்து சிங்கிள் மதர், அத்தனை உறவினர்கள் மூலமாக கைவிடப்பட்ட ஒரு பெண், வாழ்க்கையில் நல்லபடியாக வாழணும், நேர்மையாக வாழணும் அப்படின்ற இடத்துல போராடி கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றி அடைஞ்சிக்கிட்டு இருக்க, எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அதை கடந்து போகும் அப்படின்ற ஒரு அன்பே சாயில் கொடுத்த ஆடியோஸ் மூலமாக என்னுடைய மனநிலையை மாற்றி நான் அதில் வெற்றியும் பெற்றேன். ஆனால் இப்போ எனக்கு நான் வாழ்ந்த உடனே, நல்லபடியாக வாழறேன்னு தெரிஞ்ச உடனே என்ன நிறைய மனிதர்கள் தப்பாக பேசுகிறாங்க, தப்பாக நினைக்கிறாங்க. என்னை ஒழிச்சு கட்டணும் அப்படின்ற ஒரு தீர்மானமாக முடிவெடுத்த மாதிரியோ, என்னை ஏதாவது சொல்லி கஷ்டப்படுத்தி என்னை கண்ணீர் சிந்த வைக்கிறதுக்கோ ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. எனக்கு இதில் இருந்த ஒரு விடுதலை நிச்சயமாக எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. நான் என்ன பண்ணணும், என்ன செய்யணும் அப்படின்றதையோ எனக்கு கண்டிப்பாக இந்த ஒரு ஆடியோஸில் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். இது மாதிரி நிறைய சிங்கிள் மதர் ரொம்ப வந்து வருத்தப்பட்டு வேதனைப்படுறாங்க. ஆம்பளைங்களுக்கு கூட இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தது கிடையாது, ஆனால் பெண்களாக இருக்கக்கூடிய நாங்கள் நிறைய இந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்கிறதுக்குள்ளே உயிர் போயிட்டு உயிர் வருதுன்னு சொல்லி அழுதாங்க. இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல ஒரு விஷயம், ஆண் பெண் இதை வந்து விட்டுடுங்க. ஆணா இருக்கிறவனுக்கும் கஷ்டம், பெண்ணா இருக்கணும் கஷ்டம். நம்ம வந்து ஒரு இடத்துல பலகீனமாகறோம். எங்க பெண் அப்படின்றதால நம்ம பலகீனமாகறோம், இதுதான் பிரச்சனையே. பெண்கள் சர்வ சக்தி அப்படின்றது ஏன் உங்களுக்கு இன்னும் தெரியல? மனைவியை இழந்த கணவன் ரொம்ப நாள் உயிரோட வாழ மாட்டாங்க, ஆனால் கணவனை இழந்த மனைவி 100 வயசு வரைக்கும் சகாப்தம் படைப்பாங்க. அதுதான் பெண்களுடைய சக்தி. அந்த சக்தி நீங்களாக கூட வாங்கிக்கல, இயற்கை உங்களுக்கு அள்ளி கொடுத்த ஒரு பெரிய வரம். ஆண்களை விட பெண்களே இங்கே சக்தி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த மாதிரியான வெரி பவர்ஃபுல் லேடிஸ் தான் நீங்கள் எல்லாரும். அதனால் ஆண்கள் தாங்கலாம், பெண்கள் தாங்க முடியாது அப்படின்றது தப்பான ஒரு கணக்கு. ஆண்களால் தான் தாங்க முடியாது, பெண்களால் தாங்கலா? ஏன்னா இன்றைக்கி நிறைய பாட்டிங்க தான் உயிரோடு இருக்காங்க கணவனை இழந்து. தாத்தாக்கள் வந்து பெருசாக ஒன்றும் உயிரோடு இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்கள், நமக்கு சொந்த பந்தங்களை நினச்சி பாருங்கள். தாத்தா அதிக வருஷம் வாழ்ந்துட்டு இருக்காங்களா மனைவியை இழந்து, இல்லை பாட்டி அதிக வருஷம் வாழ்ந்துட்டுருக்காங்களா தன்னுடைய கணவனை இழந்து அப்படின்றது? அங்கேயே நமக்கு தெரிய வேண்டாமா நம்ம எவ்வளோ பெரிய சக்தி அப்படின்னு சொல்லி? இப்போ பெண்களுக்கு அளவுக்கு அதிகமான சக்தி இருக்குது, ஆற்றல் இருக்குது, பொறுமை இருக்குது, நம்பிக்கை இருக்குது. நம்ம சரியான திசையில் போயிட்டு இருந்தோம் அப்படின்னா, முதல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் முடிவு பண்ணுங்கள். மற்றவங்க சொல்கிறத தயவு செய்து காதில் வாங்காதீங்க. எதுக்கு வாங்குறீங்க? நீங்கள் அவங்க சொன்னதை காதில் வாங்கினதால தான் இந்த அழுகை. வாங்காமல் விட்டுருந்தா
கடவுள் கொடுக்கறத நினைக்கிறது எவனாலையும் தடுத்து நிறுத்த முடியாது. எந்த கொம்பாதி கொம்பனாக கூட இருக்கட்டும், அதை ஸ்டாப் பண்ணவே முடியாது. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னோட வெற்றிக்கு காரணம் கடவுள், தோல்விக்கு காரணமும் கடவுள் தான், மனுஷன் கிடையாது. அங்கே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எந்த மனுஷனும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. அப்படி எந்த மனுஷன் தடுத்து நிறுத்தினாலும் அது உங்கள் வாழ்க்கையை வளர்ச்சியை தான் கொடுக்கும். ஒவ்வொரு தோல்வியும் ஒவ்வொரு படிக்கட்டு வெற்றிக்கு. இந்த தோல்வி நமக்கு தேவையானதே. ஆக மொத்தம் வெளியில் இருக்கக்கூடிய மனிதர்களை பார்த்து இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் கண்ணீர் தான். நீங்கள் மனசாட்சிப்படி வாழக்கூடிய மனுஷங்க, மனசாட்சியை மதிக்கிறவங்க, எந்த ஒரு மாய வலையிலையும் மயங்காத மிக 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 அற்புதமான சக்தி படைத்த மனிதர்கள் நீங்கள். வாழ்க்கையில் வந்து அந்த தைரியம் எங்கே போகுது? ஏன் தைரியம் இல்லாமல் இருக்கோம் அப்படின்னா சுற்றி இருக்கிற கூட்டம், ஒருத்தங்க அட வைக்கிறாங்க நினைக்கிறீங்க, அது அவங்க பொழப்பு, அவங்க பொழப்பை அவங்க பார்க்குறாங்க. நாம் வந்து என்ன, இந்த பாம்பு பிடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, மகுடி வாசிப்பாங்க. அந்த மகுடி வாசித்தா எங்கே இருக்கிற பாம்பை வந்து அந்த ஆடிக்கிட்டே வந்து உள்ளே வந்து பூந்துடும். மற்றவங்க ஆடி வைக்கக்கூடிய பொருள் நாம் கிடையாது, ஆட்டி வைக்க முடியாது நம்மளை யாராலையும், கடவுள் தவிர. அப்போ ஒரு தீர்க்கமான ஒரு விஷயத்தை நீங்கள் முடிவு பண்ணுங்க. இந்த வாழ்க்கை எனக்கான வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையை யாராலையும் கெடுக்க முடியவே முடியாது. அப்படி கெடுக்கணும்னு நினச்சா அது எனக்கு மூலதனம், நஷ்டம் கிடையாது, லாபம். உங்கள் வியாபாரத்தில் லாபம் வந்துச்சுன்னா நீங்கள் சும்மா விட்டுருவீங்களா? நஷ்டம் வந்தால் தான் நான் ஃபீல் பண்ணணும். ஸோ ஒரு மனுஷன் உங்ககிட்ட நெருங்கி உங்களை தொல்லை பண்ணுறான் அப்படின்னா அது கண்டிப்பாக இட்ஸ் அ ப்ரோஃபிட், இட்ஸ் நாட் அ லாஸ். நீங்களா அதை லாஸ்ன்னு நினச்சி, நீங்களா அதை முழுக்க முழுக்க நம்பி, நீங்களா உங்களை சித்திரவதை பண்ணிக்கிட்டால் தான் லாஸ். பட் அது வந்து மோர் ப்ராஃபிட். நீங்கள் 10 ரூபாய் சம்பாதிச்சு நீங்கள் 20 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு உண்டான அத்தாச்சி தான் அது. அது இப்போ தெரியாது. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்களா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு கோல்டோ இல்லை லேண்டோ, இதுதான் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்குது. ஸோ ஒரு லேண்டுனே வச்சுப்போம், இந்த கோல்டெல்லாம் அப்படியே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு லேண்டை வாங்கி போடுறீங்க, 10 வருஷம் கழித்து அந்த லேண்டோட வேல்யூ எப்படி இருக்குது? கிட்டத்தட்ட 1-5 லட்சம் சேர்த்து கிடைக்கும், ரைட்டா? 5 லட்சம்ன்றது இட்ஸ் மினிமம் சொல்கிறேன். ஸோ அதுக்கு மேலேயும் கிடைக்கும், டபுளும் கிடைக்கும், இல்லை 3x கிடைச்சாலும் கிடைக்கலாம். அப்போ உடனே நமக்கு வராது, நீங்கள் 10 லட்ச ரூபாய் இடத்த வாங்கி போட்டு நாளைக்கு நான் விற்றுட்டா எனக்கு 15 லட்ச ரூபாய் கிடைக்காது. கிடைக்காது, வெயிட் பண்ணால் தான் அது கிடைக்கும். அதை வாங்கியாச்சா, வாங்கி போட்டாச்சு, அவ்வளோதான். என்னைக்கு நம்ம தேவை இருக்குதோ அன்னைக்கே நமக்கு அது வேல்யூ பார்த்தா கண்டிப்பாக கொஞ்சமாவது இன்க்ரீஸ் ஆக இருக்கும். ஸோ வாங்கப்பட்டது நஷ்டம் கிடையாது, திருடும் போகாது. அப்போ அதே மாதிரி தான் இங்கே வரக்கூடிய நஷ்டங்கள் பொறுத்திருந்து பார்த்தா அது லாபமாக மாறுது. அப்போ 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கின இடம் 20 லட்ச ரூபாய்க்கு விலை போகுது. எத்தனை வருஷம் கழிச்சு, 2 வருஷம் கழிச்சோ, 5 வருஷம் கழிச்சோ, இல்லை 10 வருஷம் கழிச்சோ, இல்லை 20 வருஷம் கழிச்சோ, டபுள் மடங்காக கிடைக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ லேட்டாக விற்கிறோமோ அந்த அளவுக்கு லாபம். ஸோ இப்போ இந்த நஷ்டம் வருது, நஷ்டத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு அடுத்தவங்க நினைக்கலாம், நான் அவனை ஒரு வழி பண்ணுவேன், அவன் வாழ்க்கையை சீரழிப்பேன், அவன் சிரிக்கிறத எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி ஒரு கூட்டம் கண்டிப்பாக தெரியும். உங்கள் பின்னாடியும் தெரியும், என் பின்னாடியும் தெரியும். எவெல்லாம் மனுஷ பிறவி எடுத்தானோ அத்தனை மனுஷ பிறவிகள் கிட்டையும் அந்த கூட்டம் நிற்கும், அது அட்டுழியம் பண்ணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லாருக்கிட்டையும் அந்த கூட்டம் இருக்கும். நீங்கள் சன்னியாசியாக ஆனீங்கன்னா அந்த கூட்டம் இருக்காது. வாழ்க்கையில் நீங்கள் வாடுறீங்க, ஒரு வீடு இருக்குது, வீட்டில் வந்து மக்கள் இருக்காங்க, நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த கூட்டம் நிற்கும். இவன் என்னைக்கு கீழே விடுவா, நம்ம என்னைக்கு அந்த இடத்துல போய் உட்காருவோம்,
இவரோட வளர்ச்சியை நம்மளால் பொறுத்துக்க முடியலன்னு சொல்லி பயங்கரமாக தெரியுதுங்க. நிறைய பேர் இருக்காங்க, அது அவங்களோட பொழப்பு, அவங்க பொழப்பை கெடுக்க வேண்டாம். அது அவங்க அப்படி தான் செய்வாங்க, அப்படி தான் நினைப்பாங்க. இன்றைக்கி உங்களை டார்கெட் பண்ணுவாங்க, நாளைக்கு இன்னொருத்தனை டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கிட்டையும் அப்படி தான் இருப்பார்கள். ஆனால் சயப்பாவோட வழியில் வந்து மனசாட்சியின் படி வாழ்க்கை நடத்துகிற உங்களுக்கு லேண்டில் இன்றைக்கி வாங்கி போட்டதா, அதை நினச்சிக்கோங்க. ஸோ கொடுக்குற ஒவ்வொரு கஷ்டங்களும் அது உங்களுக்கு லாபமாக மாறுது. அவங்க கணக்குக்கு அது நஷ்டத்தை கொடுக்குறா, உங்கள் கணக்கு அது லாபமாக மாறுது அப்படின்ற ஒரு மனநிலையை தயார்படுத்திக்கோங்க. அந்த மனநிலையை தயார்படுத்தும் போது தான் சாயப்பா கொண்டாட்டத்தில் இருக்கிறார். ஏன் தெரியுமா? உங்களோட மனநிலை சரியாக இருந்தால் தான் அவர் கொடுக்குற விஷயம் உங்களுக்கு புரியும். உங்கள் மனநிலை சரியில்லை ஒன்றும் இல்லைங்க, தெளிவாக ஒரு மனுஷன், பைத்தியக்கார மனுஷன், ஒரு முதலாளி, ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, ஒருத்தன் பிரில்லியண்ட்டாக இருக்கா. அந்த முதலாளிக்கு எந்த மனுஷன் அவனுக்கு ஃபேவராக இருப்பா? ஒரு பைத்தியக்கார மனுஷங்கிட்ட என்ன சொன்னாலும் அவனுக்கு புரியாது. அவன் மீறி போன முதலாளியையும் அடிப்பா. ஆனால் அறிவாளிக்கு என்ன சொன்னாலும் சட்டுன்னு புரியும். புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரியான கான்செப்ட் தான் இங்கே. அப்போ சாயப்பா என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நம்ம சில பேர் அளவுக்கு அதிகமாக டிப்ரெஷன் ஆகுறதால நமக்கு பைத்தியம் பிடிச்சிடுது. ஒரு 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 ஒன் மந்த்துக்கு முன்னாடி என்னென்னா உங்களுக்கு இவ்வளோ ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லைம்மா டிப்ரெஷன். அண்ணா நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க, டிப்ரெஷன் என்ன பைத்தியமா அப்படின்னாங்க. எஸ் ஐ எம் 100% பைத்தியம் அப்படின்னு. எனக்கு வந்தாலும் அதுதான், உங்களுக்கு வந்தாலும் அதுதான். அப்போது பைத்தியம் பிடிச்ச மனுஷங்க கிட்ட சாயப்பா வந்து ஒரு முதலாளியாக இருந்து சம் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கொடுக்குறாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம ஃபாலோ பண்ணி வாழ்க்கையில் ஜெயிக்கணும். அப்போ நமக்கு ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஒரு மனநிலையில் இருந்தோம் அப்படின்னா அவரால் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாதுல்ல. அப்போ நம்ம எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கணும், ஒரு பிரில்லியண்ட்டாக இருக்கணும். அப்போ இதை எல்லாத்தையும் மனசில் போட்டு குழப்பிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நீங்கள் ஸ்மார்ட் கிடையாது, உங்களால் ஜெயிக்க முடியாது. ஜெயிக்க வேண்டிய வாய்ப்பை இழக்கிறீங்க, வாழ்க்கையை வந்து கெடுத்துக்கிறீங்க. அவங்க எடுத்தான், இவங்க எடுத்தான், இந்த காரணத்தை சொல்லாதீங்க, நீங்கள் தான் கெடுத்துக்கிறீங்க. ஏன்னா அத்தனை மனிதர்களும் அப்படி தான் இருப்பாங்கன்றது தான் நான் திரும்ப 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 சொல்கிறேன். எல்லாரும் தங்கமான மனுஷங்களாக இருந்தால் என்ன ஆகிடப்போகுது, நடக்குமா அது? ஒவ்வொரு யுகத்தை கடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். இது கலியுகம், கலியுகமும் இப்படி தான் இருக்கும். அதை மாற்ற முடியாது, நம்ம தான் மாறணும். நம்ம நல்ல விஷயத்துக்காக மாறணும். மாறணும்னா உடனே ஓகே மாற்ற முடியாதா, சரி நான் திட்டுறேன், அவன் என்னை திட்டுற மாதிரி நானும் அவனை திட்டுவேன் அப்படின்னா அது வேண்டாம். நமக்கு மற்றவங்களுக்கு வித்தியாசம் இருக்கணுமா வேண்டாமா? கலியுகத்தில் கடவுளை ஈஸியாக எளிதல் அடைகலாம், நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். அதை புரிஞ்சுக்காமல் போனால் அது நம்ம தப்பு கிடையாது. மற்றவங்கள வந்து மாற்றணும் அப்படின்றத நினைக்காதீங்க. மாற்றணுன்றவங்க உங்கள் முன்னாடி வந்து உட்காருவாங்க மாறணும்னு. முடியாதுன்றவங்க உங்கள் முன்னாடி உட்கார மாட்டாங்க. நீங்கள் அங்கே போனீங்கன்னா அவங்க உங்களை மாற்றிடுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ்க்கை ரொம்ப சூப்பருங்க. இது மாதிரியான விஷயங்களை என்ஜாய் பண்ணுங்கள். ஒருத்தவங்களை உங்களை பார்த்து கெடுக்கணும்னு நினச்சா அவன் வந்து ஒரு யுக ஒரு ஒரு யுத்திய கையாளுறானா, என்ஜாய் பண்ணுங்கள். ஓ அப்படியா, ஓகே சந்தோஷம். நீ எத்தனை அம்பு வேணாலும் விடு, அதை பற்றி நான் கவலையே இல்லை. நான் இருக்கக்கூடிய இடம் அப்படி. அர்ஜுனர் எப்படி வெற்றி பெற்றாரு? கிருஷ்ணர் ஒரு பரமாத்மா இருந்ததால் வழி நடத்தினார். மற்றபடி அர்ஜுனருடைய ஒன்றும் கிடையாது. ஆனால் அர்ஜுன் வில்வித்தையில் அவரை விட்ட ஆளே கிடையாது. ஸோ நம்ம திறமையும் இருக்குது, நம்மளோட கடவுளுடைய ஆசீர்வாதமும் நமக்கு பரிபூர்ணமாக இருக்குல்ல. அதனால காரணத்தை சொல்லிக்கிட்டு நம்ம வாழக்கூடிய வாழ்க்கைய சுடுகாடா மாத்திக்க கூடாது. நம்ம வந்து இந்த ஜென்மத்திலேயே நம்ம சொர்க்கத்தை தான் பார்க்கணும். நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையிலையும் சொர்க்கத்தை தான் பார்க்கணும், நரகத்தை பார்க்கவே கூடாது.
நம்மளாக விருப்பப்பட்டு தான் நரகத்தை இங்கே தேர்ந்தெடுக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மளாக விருப்பப்படுறோம். நம்ம விருப்பப்பட்ட விருப்பப்பட்டு தான் அத்தனை பாவத்தையும் செய்கிறோம். கடவுள் எந்த பாவத்தையும் செய்ய சொல்லலை. மனுஷனுடைய ஆசைக்காக தான் அத்தனை பாவத்தையும் நாம் செய்கிறோம். அதான் வந்து இங்கே நரகமாக போயிட்டு இருக்கு. கூடா நட்பு கேடா முடியும். ஆக்சுவலாக வந்து கலைஞர் அவர்கள் இருக்கும்போது ஏதோ அரசியலை பற்றி பேசும்போது எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப டச்சிங்கான வார்த்தை. கூடா நட்பு ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக. ஆனால் அந்த 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 டைமிங் பாருங்கள். கூடா நட்பு கேடா முடியும்னா அந்த இடத்துல நான் வந்து கொஞ்சம் அப்படி தான் இருந்தேன். நல்ல விஷயங்கள் புரியவே இல்லை. போட்டி 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 பொறாமையாக்குச்சு. பொறாமை மனசில் அமைதியின்மையை உருவாக்குச்சு. அமைதியின்மை பைத்தியக்காரனாக ஆக்குச்சு. இப்படி தான் நடந்தது ஒரு காலத்தில். ஒரு காலத்தில், இப்போ கிடையாது. இப்போ ரொம்ப கிளியர். ஏன்னா சாய்ப்போட குழந்தையாக நம்ம இருக்கோம். 100% இட்ஸ் அ வெரி 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 கிளியர். அப்போ நம்மளுடைய ஒவ்வொரு அஸ்திவாரமும் ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இட்ஸ் அ வெரி பிக்கஸ்ட் ஃபவுண்டேஷன் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். எப்படி வந்து அர்ஜுனருக்கு கிருஷ்ண பரமாத்மா இருந்தாங்களோ இங்கே இருக்கிற அத்தனை பேரும் அர்ஜுனர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது சந்தோஷாக இருக்கட்டும், விஷ்ணுவாக இருக்கட்டும், இல்லை விஜயலட்சுமியாக இருக்கட்டும், இல்லை அருணாக இருக்கட்டும், இல்லை பிரகாஷாக இருக்கட்டும், இல்லை பிரபாவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இங்கே எல்லாருமே வந்து அர்ஜுனர். ஏன்னா எல்லாரும் திறமை படைத்தவங்க. அதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். சந்தேகப்படாதீங்க. உங்களை சந்தேகப்படுறது கடவுளே சந்தேகப்படுற மாதிரி. நீங்கள் உங்கள் சந்தேகப்படுறது கடவுளை சுத்தமாக சந்தேகப்படுறீங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சரியாக வாழலைன்னா அதுவே மிகப்பெரிய பாவம். உங்கள் வாழ்க்கையை சரியாக வாழுங்க. சந்தோஷமாக வாழ்ந்தால் சாயப்பாவுக்கு பெருமையாக இருக்கும். அவரோட குழந்தை எந்த இடத்துலையும் தோத்துடக்கூடாது அப்படின்றதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். எந்த இடத்துலையும் எந்த ஒரு காரணத்தை கொண்டு தோக்கக்கூடாது. அதுக்காக வெற்றி அடைஞ்சிக்கிட்டே தான் இருக்கணுமா? தோக்கிறதுலையும் வெற்றி இருக்குதுன்றதையும் புரிஞ்சுக்கோங்க. வெற்றியை தோல்வியை நம்ம சரிசமமாக பார்க்கணும். தோல்வியில் என்ன கற்றுக்கிட்டோம் அதுதான் முக்கியம். விழுந்துட்டோன்னு நினைக்காதீங்க. எங்கள் கவனம் செதறச்சின்னு நினைங்க. அதுதான் வாழ்க்கை. ஐயோ விழுந்துட்டோமே, இதுதான் பல பேர் சொல்கிறாங்க. ஐயோயோ விழுந்துட்டோம், ஐயோயோ விழுந்துட்டோம், அம்மா விழுந்துட்டோம், அப்பா விழுந்துட்டோம், கடவுளே விழுந்துட்டோம். சரி, எங்கே விழுந்தீங்க? ஏன் கவனம் செதறச்சு? அந்த எதனால் கவனம் செதறச்சுன்னு அந்த ஒரு தாட் வந்துருச்சுன்னா பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். அப்படி அந்த தாட் வரலன்னா யூ ஆர் நாட் பர்ஃபெக்ட். நீங்கள் என்ன பர்ஃபெக்ட் ஆகணும் அப்படின்றதுக்கு தான் அர்த்தம். ஸோ இங்கே பெண்ணாக பிறந்துட்டோம், அது இது இந்த கதையே வேண்டாம். ஆண்களை விட பெண்கள் உங்களுக்கு தான் மிகப்பெரிய சக்தி இருக்குது. மிகப்பெரிய வல்லமை, மிகப்பெரிய ஆற்றல் எல்லாம் அடங்கியிருக்கு. நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தனித்துவமான மனிதராக வாழ முடியும். இது வந்து உறுதியான வார்த்தை. சத்தியம் வருது, என்ன பண்ணக்கூடாது, அதனால் நான் பண்ணலை. உறுதியான வாழ்க்கை. நிறைய பெண்கள் அன்பே சாயில வந்து வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறார்கள். அடையாமல் இல்லை, எல்லாத்துக்கும் இருக்குதுங்க. ஆதாரம் இருக்கு. வளர்ச்சியை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபீல் பண்ணாதீங்க. எந்த சந்தேகமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஆடியோ கொடுங்க. டெஃபினட்டாக நான் ஆன்சர் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு ஸ்பிரிச்சுவல் ஒரு கண்ணு, இன்னொரு கண்ணு பிஸ்னஸ். ஸோ ஸ்பிரிச்சுவலில் பேஸ் பண்ணி தான் பிஸ்னஸை நான் பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லா இடத்துலையும் சாயப்பா இருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருங்க, தைரியமாக இருங்க. நைட்டு ஒரு நல்ல ஆடியோவில் மீட் பண்ணலான்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சைராம். ஓம் சாயிரா.